பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது 13/2/2019 புதன்கிழமை மதியம் சரியாக 1:26 பஞ்சமஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானமாகிய 5 மிதுன ராசிக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் உபஜய லாபஸ்தானமாகிய தனுசு ராசிக்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் அடியெடுத்து வச்சாலே பண வரவு அதிகரிக்கும், பல்வேறு வகையில் சிறப்புகள் மிகுதியாகும், பண இன பந்துக்கள் மூலமாக உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும், எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக பஞ்சமஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பெற்றவங்க பேச்சு கேட்காத குழந்தைகள் கூட இந்த ராகுகேது பயிற்சியில் மற்றவங்க கிட்ட பெற்றவங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அருகதையான சூழ்நிலைகளும் ஆழமான பாசங்களும் அதற்கும் மேலான நேசங்களும் இந்த பயிற்சியில் அதிகரிக்கும். சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகமான ஒரு மனோநிலை அதிகரிக்கும். மன கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத மன பயம் நீங்கி பண வரவு அதிகரிக்கும். தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய சுயநலம் பாராமல் உழைத்து களைத்து போன பெற்றவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய, அதாவது பிறந்தால் இந்த மாதிரி மகன் பிறக்கணும், பிறந்தால் இந்த மாதிரி பெண் பிறக்கணும்னு பெருமையாக பேசக்கூடிய அருமையான சூழ்நிலைகளை அடுத்தடுத்து சந்திப்பீங்க இந்த ராகுகேது பயிற்சியில். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் உதவாக்கரையாக இருந்தால் கூட வெளிநாட்டுக்கு சென்று வெகுமதியோடும் பண வரவோடும் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கணிசமான லாபம் அப்படிங்கிறத விட புனிதமான க்ஷேமங்களும் இந்த ராகுகேது பயிற்சியில் அதிகமாகும். ஜென்ம ராசியிலேயே பயிற்சியாகக்கூடிய இந்த தருணத்தில், ராகுகேது பயிற்சியாகக்கூடிய இந்த தருணத்தில், ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அதிகாரமும் அதிகாரமான பேச்சும் துணிவான செயலும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கிய கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் அதற்கான சூழ்நிலைகளும் தோதாகவே அமையும். கடன் வாங்கின உங்களை விட கடன் கொடுத்தவங்க உங்களுக்கு மதிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும். தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய வீடாகிய தனுசு ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் அடியெடுத்து வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக உலகத்தில் புரியாத புதிர்களெல்லாம் தானாகவே புரிய ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் வந்து எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதில் கணிதத்திலேயோ அல்லது வேறு வகையான பாடங்களிலேயோ புரியாத ஒரு சில விளக்கங்கள் தனியாக புரியக்கூடிய தானாகவே புரியக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாகவே அமையும். விவசாய கல்வியில் உள்ளவங்க வந்து விபரீதமான கண்டுபிடிப்புகளை, விபரீதம் அப்படின்னா விஞ்ஞான ரீதியாக விபரீதமான கண்டுபிடிப்புகளை, மனுஷாளுக்கு தொல்லை தராத எல்லையில்லாத நன்மை தரக்கூடிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை ஞானகாரகன் கேது பகவான் கொடுப்பாருங்க. உப ஜய லாபஸ்தானத்தில் கேது பகவான், ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த இடத்துல உதவி கிடைக்காமல் இருந்தால் கூட எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துல பணி கிடைக்காமல் இருந்தால் கூட எதிர்பாராத இடத்துல உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து ஏற்றமாகவும் எதிர்பாராத மாற்றமாகவும் எல்லோருக்குமே அனுகிரகம் நிறைந்த நன்மையானதாகவும் அமையும். ராகு கேது பயிற்சியாகக்கூடிய இதே தருணத்தில் ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும், எந்த ராகு பகவான் எந்த ராசியில் அடியெடுத்து வைக்கிறாரோ அந்த ராசி பஞ்சமஸ்தானமாகவும் அந்த பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவானாகவும் இருக்கிறாரு. அந்த புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது பின்னாடி வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் கண்ணாடி மாதிரி அமையும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தாயார் வகையில் கிடைக்கக்கூடிய மரியாதையும் பாசங்களும் நேசங்களும் உண்மையாக கிடைக்கும். அதே தாயாருக்கு கடந்த காலங்களில் தேவையில்லாத உடல் தொந்தரவு இருந்ததுன்னு வைங்களே, அந்த உடல் தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கேது பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால, என்னதான் ராகு பகவானும் கேது பகவானும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவோ ஆறுதல் படுத்துவதற்காகவோ பொய்யை மறைக்க முடியாது இல்லையா. அந்த வகையில் இந்த
கேது பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறது. பொதுவாகவே குரு பகவானுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கிறது முதல் தரமான கோடீஸ்வர யோகம். அதே கேது பகவான் இருக்கக்கூடிய, அதாவது குரு பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறது, அதை விட முதல் தரமான யோகம், அதாவது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். என்ன இருந்தாலும் இந்த கேது பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத வகையில் தொந்தரவு இருந்துகிட்டு இருக்குங்க. கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தன்னுடைய ஆள் பலத்தாலோ படை பலத்தாலோ அதிகார பலத்தாலோ அரசியல் பலத்தாலோ தேவையில்லாத தொந்தரவுகளை தேவையில்லாத துன்பங்களை உங்களை விட தகுதிக்கு குறைந்த மனுஷாளுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த துன்பங்கள் அனைத்தும் அந்த துன்பங்களும் அந்த மாதிரியான துயரங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத சாபங்களாக உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த பயிற்சியில் அமையுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. அந்த வகையில் கேது பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால பணியில் உள்ளவங்க, அதாவது முதலாளி என்ற ஸ்தானத்தில் உரிமையாளராக உள்ளவங்க, தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்ய பெண்களுக்கு தனி மதிப்பு கொடுக்கக்கூடிய தனித்துவத்தை ஏற்படுத்திக்கணும், பெண்மையை உண்மையாக மதிக்கணும், தாயாருடைய பாசத்தையும் தாரத்தனுடைய பாசத்தையும் உண்மையாக தெரிந்து கொள்ளக்கூடிய அருகதையை ஏற்படுத்திக்கணும். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா அன்னையின் மடியையும் கன்னியின் மனதையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கிக்கணும். இதே கேது பகவானோடு சனி பகவானும் சேர்ந்து, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தகுதியில்லாத நபர்கள் மூலமாக உங்களுடைய தகுதி குறையக்கூடிய உங்களுடைய தகுதி உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு அடியோடு விலகுவதற்காகவும் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தால் அற்புதமான மேன்மைகள் கிடைப்பதற்காகவும் இதே கேது பகவானுடைய சுழற்சியால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் அமைய பெறுவதற்காகவும் உங்களுடைய, அதாவது கேது பகவானுடைய அதிதேவதையாகிய பிள்ளையாரப்பாவி அதாவது விநாயக பெருமானையும் ராகு பகவானுடைய அதிதேவதையாகிய துர்க்கை அம்பாளையும் உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களையும் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்த வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார மண்டையிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். பயப்பட வேண்டாம்.